ஏறுமயிலேறி விளையாடு முகமுன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமுன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடை சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன் ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யர். நிறைய பேர் நம்மளுடைய ஃபேஸ்புக் மகேஷ்யருங்கிற ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன். அங்கே போன உடனே காந்திபுரங்கிற இடம், அந்த இடத்துல போகும்பொழுது அழகாக சார் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் இடத்துக்கு வாங்க சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார்னு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸாக கேட்டிருக்கிறவா இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா முருகா சேஸ் யூடியூப்பில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லைவ் சேனலில் க்வெஸ்சன் ஆன்சர் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி அதை ஷேர் பண்ணி இன்றைக்கி நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல்களாக நம்ம வந்து சொல்லின்னு இருக்கோம். ஜோதிடம் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வந்து படிச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, என்னுடைய தசாபுத்திக்கு எப்படி இருக்குது, என்னுடைய தசாபுக்தி இப்போ நன்னா இருக்கா, நான் இந்த காரியத்தில் இறங்கலாமா, தடங்கள் இருக்கு இல்லையா, இந்த தடங்கள் போகிறதுக்காக எந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி நான் இதை பண்ணிட்டால் எனக்கு எப்படி இருக்கும், இல்லை என்னால் மாற்ற முடியாது, சரி பரவாயில்ல நான் இறைவனையே கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்தோம்னா அற்புதமான மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே நிகழ்கிறதா இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி பிகேஆர், நியூமராலஜி பிரகாரம் பிகேஆருங்கிற எண்ணுக்கு என்ன நியூமரிக் நம்பர் அப்படின்னா நம்பர் 2. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன, நவகிரகங்கள் பார்த்துருப்பேன், நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்குது, இதில் சந்திர பகவான் எந்த திசையை நோக்கி இருக்கார், இதில் சந்திர பகவான் எந்த திசையை நோக்கி இருக்கார், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்பு. அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய உணவு நிறுவனம், இந்த உணவு நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்டிங், அந்த போஸ்டிங்காக இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்டர்வியூ நடக்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தராக தேர்வு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப கீ போஸ்டிங்னு சொல்லுவாங்க, இந்த போஸ்டிங்க்கு ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியும் 2-3 நாட்கள் எடுக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வைக்கும்பொழுது ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அழகாக கவனிக்கிறாங்க. மொத்தம் அந்த கீ போஸ்டிங்காக மொத்தம் 4 பேர் வராங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் பார்த்துட்டேன்னா அந்த இடத்துல தங்கும்போது நிறையா குறைகள் சொல்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சில நேரம் புலம்புறார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிக்கிறார். 4 பேர்த்தையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நேராக கிச்சனுக்கு போகிறார், என்னென்ன இருக்குது, என்ன பண்ணுறீங்க, என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அவரே போய் தட்டடை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வர்றார். இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அவங்க உணவு சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் வீணடிக்கிறார். இன்னொருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுக்கிறார், தன்னால் சாப்பிட முடியாத சாப்பிட்றாரு, மிச்சம் வச்சுட்றாரு. இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம், சாப்பாடே வேண்டாம், இங்கே சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்படி காலையிலையாக இருக்குது, மத்தியானம் இருக்குது, சாயந்தரம் ஆயிருக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக கம்பெனி வந்து அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா திருப்பி இன்டர்வியூ வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கார். அந்த ஒருவர் செலக்ட் ஆனோடனே அதுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு மற்றவா 3 பேர்த்துக்கு மத்தியில் அவர் சொல்லும்போது சொன்னார், இல்லை இது வந்து ஒரு ஃபுட்டு கம்பெனி, இந்த ஃபுட் கம்பெனியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது உணவு, உணவின் தரங்கள். இதில் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது ஒரு நபர் மட்டும், அதாவது இந்த ஜெயிச்ச நபர் மட்டும் உள்ளே போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, யார் செஃப் அவரை பாராட்டி எனக்கு என்ன தேவைங்கிறத சொல்லி அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டார். மற்றவா உணவை வேஸ்ட் பண்ணார். இன்னொருத்தர் பார்த்தோன்னா தேவையானது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டார். இன்றைக்கி ஃபுட் கம்பெனியில் இதோடய முக்கியத்துவம் என்ன, கம்பெனியில் வந்து என்ன இருக்குது, என்ன பொருள் இருக்குது, என்ன விஷயங்கள் செயலாகும், எது மிச்சம் வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய சில விஷயத்தை தெரிந்து கொண்டவங்களுக்குனால தான் இங்கே வந்து சரியான அந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சாதாரண லஞ்ச்லேயோ டின்னர்லேயோ நம்மளுடைய போஸ்டிங்கை வந்து நிர்ணயிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் புண்ணியம் பாபம் அப்படிங்கிறத இறைவன் எப்படி நிர்ணயிப்பார்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன்.
ஒரு கம்பெனி இன்டர்வியூல ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்க முடியுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள்ல இறைவன் பாவ புண்ணியத்தை எந்த அளவுக்கு நிர்ணயிப்பார் இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 9 12 2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் திருநாள் புதன் கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை 9 மணி 40 நிமிடம் வரை பின்பு அஷ்டம் இன்றைய திதி நவமி காலை 11 மணி 46 நிமிடம் வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி கும்பம் மீனம் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இந்த ராஜாஜி அவருடைய பிறந்த நாள் இந்த தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொண்டோம்னா பெரிய மாற்றங்கள் இருக்கு சரி இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு இந்த நாளை வைத்து 12 ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கணிக்க போறோம் மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல நிதானம் பொறுமையாக ஒரு சில காரியத்தை பண்ணணும் யதார்த்தமா கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் சில நேரங்களில் மற்றவா பண்ணுறது உங்களுக்கு என்னடா இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும் அதை தாண்டி யோசித்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் ஆகக்கூடிய அற்புதமான நாள் சில சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் சம்பந்தமாக இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் ரொம்ப நாள் தடைபெற்ற காரியங்கள் திருப்பி தொடர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படலாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு இத்தனை நாள் இப்படி இருந்தாச்சு இனிமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே நல்ல சொல் சில விஷயங்கள்லாம் நல்ல சொல் செயல் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல விஷயத்தையே செய்யக்கூடியதாக இந்த தினத்தில் ஏற்படும் இந்த மாதிரி இருந்துட்டதுனாலே பக்தி தானாகவே வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவாள் உதவி அப்படின்னு கேட்டு வர வாழ்க்கை உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு தேவைப்பட்ட உதவியை மற்றவா செய்வாள் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் யோகமான நாள் தானே அந்த மாதிரி இந்த தினத்தில் அற்புதமாக இருந்துட்டுருக்கு சில நேரங்கள் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பெருசாக கவனிச்சுக்க வேண்டாம் லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க விடாமுயற்சி வெற்றியை தரும் இப்போ தான் நம்மளுக்கு பயிற்சி ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் லாபங்கள் கூடி வர்றதுக்கு தெய்வ அனுகிரகங்கள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நில பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நல்ல முயற்சியை தரும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் அனுகூல்யம் தரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக பல் பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மார்க்கெட்டிங் பேங்க் சம்பந்தமாக ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்குறா டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு சில குடும்ப பிரச்சனை காரணமாக வழக்குகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த வழக்குகள் சீக்கிரமாக தீரும் ரொம்ப நாளாக இருந்த சில சொல்ல முடியாத மனவேதனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்கள்லாம் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகுவீங்க குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு உடல் சீராகவே மாட்டேங்குது சில காலகட்டங்கள் தாண்டினதுக்கப்புறம் உடல் ஆரோக்கிய பாவங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப எண்ணற்ற கவலையில் இருந்தவாளுக்கு கவலைகள் தீரும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா மனோபாதிப்பு ஏற்பட்டவாளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாள் முடியாத காரியங்கள் வெற்றி பெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் பரீட்சை எழுதக்கூடியவாளுக்கு நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு வெளிநாடு வேலைக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில தடங்கள் லாபத்துக்காக அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க சேல் சம்பந்தமாக மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி பெறும் அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்
சிம்மராசி நண்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குன்னா நல்ல நாள் வரவுகள் தேடி வரும் வியாபாரத்துல ரொம்ப முக்கியம் வரவுகள் அந்த பண வரவுகள் உண்டு கல்யாண விஷயத்துக்காக நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்துல பண்ணுவீங்க நீங்க குழந்தையை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுவீங்க வயசானவாளை பார்த்தா அவளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க இன்னைக்கு நிறைய அவளுக்காக சில காரியத்தை மாற்றி கொண்டு பேசக்கூடிய நாள் செய்யாத தப்புக்காக பழி சுமந்தவாளுக்கு மாற்றங்கள் உண்டு மனசுல ரொம்ப வேதனை இருந்தவாளுக்கு நாலு பேர் பேசும்போது அந்த வேதனைகள் எல்லாம் குறஞ்சிடும் வீட்ல நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தை பத்தி பேசுவீங்க யார் பிரச்சனை கொடுக்கறா யாருடைய குணாதிசயங்கள் என்னங்கறத உங்களால புரிந்து கொள்ள முடியுன்ற தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு கன்னிராசி என்பவர்களே கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து செய்வில் தப்பு வந்துடப்படாது தப்பு வந்துடப்படாது தப்பு வந்துடப்படாதுன்னு ஏற்கனவே ஏதாவது ஒன்று செஞ்சா குறை சொல்லுவா இனிமே இந்த குறை சொல்லாத ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற யோசனை இருக்கும் நிறைய பேர் முந்தையெல்லாம் அழகாக பேசிட்டு இருந்தவா பேசாதே இருந்துட்டு இருக்குவா சே தப்பு பண்ணி விட்டேன் இதை வந்து முடிவெடுத்திருக்கவே கூடாது இது என்னடாது அப்படிங்கிற சில யோசனைகள் இருக்கும் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லா காரியங்களும் மாறும் இன்றைய தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் வந்துட்ருக்கும் வரவுகள் ஒரு பக்கம் செலவுகள் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தால் சார் திருப்பி வரவுகள் வருமா வரும் கவலைப்பட வேண்டாம் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் கோயில் காரியங்கள் பரிகார முறைகள் ஜாதக விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பின் நாட்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் எடுப்பில் அனுகூல்யம் தேடி வரும் பிஸ்னஸ் ரீதியான பல வெற்றிகள் குவியறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க யார்ட்டையும் சொல்லாத ஒரு வாகனம் வாங்கணும் சொன்னால் அது வாங்க முடியறதில்ல வீடாகட்டும் இடமாகட்டும் அப்படின்ற யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும் கல்யாண காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க பிறந்த நாள் பிறந்த தேதியெல்லாம் கொண்டுறவாளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நிறையா கிஃப்ட் வந்து சேரும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா யார் நல்லவா கெட்டவான்னு பார்த்த உடனே நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுப்பார் நிறைய ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் போகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில சமயங்களில் ஒரு சில காரியம் ஆகலேன்னு மன கஷ்டப்பட வேண்டாம் திருப்பியும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றிகள் கூடி வரும் பரீட்சையில் லாபங்கள் உண்டு படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு மாற்றம் உண்டு இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு வெற்றி உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களை பாராட்டுதல்கள் குவியக்கூடிய அற்புதமான தினம் நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன 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 பலன்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் சில நல்ல நபர்கள் உங்களுக்கு பழக்கப்படுவா அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவன் மூலமாக பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்னடா அது எவ்வளோ பண்ணாலும் குறை சொல்லின்னு இருக்காளேன்னு அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும் அது மாறிடும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகரராசி என்பவர்களே மகிழ்ச்சிகரமான தினம் நிறையா விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது மனதளவில் ரொம்ப திருப்தியாக இருந்துட்டு இருப்பேன் தியானம் யோகா இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி ஆடின்னு இருந்த விஷயங்கள்லாம் ஆடு ஆடு பாரு உனக்கு கரெக்டாக காலம் வந்தாச்சுங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச ஒவ்வொரு செயலை நீங்கள் அழகாக செய்வீர் கனவுகள் பலிதமாகும் உங்களால் நிறைய பேர் முன்னேற்றம் அடைவா இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள்
சம்பாத்தியம் பண்ணியாச்சு, இன்னும் சம்பாத்தியத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற முயற்சி இருந்துன்னு இருக்கும். சில நபர்கள்லாம் பேசும்போது ரொம்ப இரிட்டேஷன் ஆகும், பார்த்தாலே தெரியும் ஐயோ பொய் சொல்கிறா அப்படிங்கிறத தெரியும். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில கையெழுத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. முடிவுகள் அப்புறம் எடுத்துக்கலாம். விசேஷ விஷயங்கள்லாம் பற்றி இன்றைக்கி பேச வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிற பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக வரணும், தப்பு கிடையாது. ஆனால் இன்னும் சாதிக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். கனவுகள் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவேன். இப்பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரயாணம் தவிர்த்துக்கணும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதுசாக ஏதேனும் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை, உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, குறைகளை தீர்க்கக்கூடிய வெள்ள இருக்கிற மாலை பிள்ளையார் என்றைக்குமே அனுகிரகம் தரக்கூடியவர். முன்னவனே ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவரே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனேன்னு சொல்லுவார். பிள்ளையாரை வழிபட்டோம்னா அந்த காரியம் வெற்றி பெறும். பிள்ளையார் வழிபாடு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்தியை தரக்கூடியவர், மூலாதாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த பிள்ளையார் பெருமானை தினம் 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 பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு வெள்ள இருக்கிற மாலையை எடுத்து கோர்த்து தினம் தினம் பிள்ளையாருக்கு போடுறது ரொம்ப விசேஷம். இல்லை வாரத்தில் ஒரு நாள் பிள்ளையாருக்கு போடுறது ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு சரியில்லை, கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஏதோ ஒரு தொல்லை மனசில் இருந்துகிட்டே இருக்கு, கவலைகள் தீரணும். விநாயக பெருமான விநாயகா வினைகளை தீர்ப்பாயே, அப்பா பிள்ளையாரப்பான்னு மனசார வேண்டிக்கோங்க. அவ்வை பிராட்டிக்கு காட்சி கொடுத்துருக்க பிரகதண்ட முனிவருடைய சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு அனுகிரகம் கொடுத்து காட்சி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி விநாயக பெருமான் பல ரூபங்களில் அனுகிரகம் பண்ணுவார், நம்ம கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறுத்து கொடுப்பார். அந்த மாதிரி தடைபெற்ற காரியத்தை வெற்றி பெறுவதற்கு நான் இத்தனை நாள் முயற்சி பண்ணுறேன், அந்த காரியம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வெள்ளை எருக்களம் பிள்ளையாருக்கு மாலையா சாத்துங்கோ, பெரிய மாற்றங்கள் நிகழும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் சிறப்பான தகவல்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்தம் மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.